நம்மாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, நானே வழியும் உண்மையும் உயிரும் என்று சொன்ன ஒரே வழியான இயேசு கிறிஸ்து நம்மை முற்று மீட்க வல்லவராக இருக்கிறார். நம்மை கொண்டு அளவில்லாத அன்பினால் இந்த உலகத்தில் மனிதராக பிறந்து பாவமே அறியாத அவர் நம்முடைய எல்லா பாவ சாபங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து நமக்காக மறித்து உயிர்த்தெழுந்து என்றென்றும் வாழ்கிறவராக இருக்கிறார். ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நாட்களை அவருடைய பாடல்களை தியானிப்பதற்கும் அவருடைய பிறப்பை தியானிப்பதற்கும் என்று பகுத்து வைத்திருக்கிறோம். அதில் பெரிய தவறு இல்லை. தவ காலத்தில் 40 நாட்கள் என்று நாம் வைத்திருக்கிறோம். உண்மையில் 46 நாட்கள். ஆனால் ஏன் 40 நாட்கள் என்று சொல்கிறோம் என்றால், அந்த 46 புதி புதன் தொடங்கி குறித்து ஈஸ்டர் வரை 46 நாட்களில் 6 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமைகள் வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை என்பது இயேசுடைய இறப்பையும் உயிர்ப்பையும் கொண்டாடுகிற ஓய்வு நாள் என்று நாம் அனுசரிக்கிறோம். ஆகவே இந்த 6 நாள் கழித்து 40 நாட்களை தவ நாட்களாக நாம் அனுசரிக்கிறோம். இந்த 40 நாட்களை ஆரம்பிக்கிற பொழுது விபதி புதன் அன்று நம்முடைய நெற்றியிலே சாம்பல் பூசப்படுகிறது. இது சாம்பல் ஏன் பூசப்படுகிறது? பழைய ஏற்பாட்டில் மக்கள் தங்கள் பாவங்களுக்காக வருத்தத்தை தெரிவிக்கிற பொழுது, தங்களது துக்கத்தை வெளிப்படுத்துகிற பொழுது சாம்பலில் அமர்ந்தார்கள். யோனா புத்தகம் 3:6 வசனத்தில் பார்க்கிறோம், சாம்பலில் அமர்ந்தார்கள் அல்லது சாம்பலை தங்கள் தலைமையில் போட்டுக் கொண்டார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் ஒரு சிறு அடையாளமாக அந்த சாம்பலை கட்சியிலே வரைந்து கொள்கிறோம். இதை சொல்கிற பொழுது ஒரு சிறிய நிகழ்வு ஞாபகம் வருகிறது. ஒரு ஊரிலே ஒரு வழக்கம், திருமணமாக போகிற அந்த வாலிபன் திருமணம் ஆவதற்கு முன்பு அந்த ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு பெரிய பாறாங்கல்லை அவன் தொட்டுவிட்டு அதற்கு பிறகுதான் அவன் மணமகனாக மேடையேற வேண்டும். இந்த பழக்கம் எப்படி வந்தது என்றால், ஒரு காலகட்டத்தில் அந்த அவ்வளவு பெரிய பாறாங்கல்லை எந்த வாலிபன் தன்னுடைய கரங்களால் தூக்கி பின்னால் போடுகிறானோ அவருக்கு தான் திருமணம் செய்து கொள்ள வலிமை உண்டு, தகுதி உண்டு என்று ஒரு பாரம்பரியம் இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல ஒருவர் தூக்கி பார்த்தால் முடியவில்லை, கொஞ்சம் தூக்கினான், கடைசியாக அதை தொட்டு முத்தம் செய்கிற அளவுக்கு மாறிவிட்டது. அதுபோலத்தான் சாம்பல் உடல் முழுவதுமாக பூசிக்கொள்ளக்கூடிய முழு துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளம். வெறுமனை தலையில் ஒரு சிறு சிலுவை அடையாளத்தை மட்டும் வரையக்கூடிய ஒரு சடங்காக மாறிவிட்டது. அந்த சாம்பல் நெற்றியிலே பூசப்படுகிற அடையாளம் எவ்வளவுக்கு ஒரு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஒரு சகோதரி சொல்கிறாள், இந்த 40 நாட்கள் தான் என் வாழ்க்கையில் சந்தோஷமான நாட்கள், இந்த 40 நாட்கள் தான் எனக்கு திருவிழாக்களை போல என்று சொல்கிறாள். ஏன் அந்த 40 நாள் தான் அவளுடைய கணவன் குடிப்பதில்லை, சண்டை போடுவதில்லை, அந்த வீடு அமைதியாக இருக்கிறது, ஆனால் 41 நாள். ஆக இந்த 40 நாள் தவக்காலம் என்பது வெறும் சடங்காக மாறிவிட்டது. நாடகத்தில் ஒருவர் ராஜாவாக நடிப்பான், ஆனால் நாடகம் முடிந்த பிறகு வேடத்தை கலைந்து விடுவார், ஒரு சாதாரண மனிதராக மாறிவிடுகிறார். அதுபோலதான் நம்முடைய திருச்சபையில் நிறைய சடங்காச்சாரங்கள், நிறைய வழிபாடுகள், இவைகளிலே மயங்கி போற மனிதன் நிஜ வாழ்க்கையில் கடவுளுக்காக வாழ வேண்டும் என்பதை அவன் மறந்து போகிறான். ஆக தவக்காலம் என்பது ஒருவன் அந்த 40 நாட்களாவது மெய்யாகவே மன உறுந்தி தன்னை ஒடுக்கி ஆண்டவருக்குள்ள ஒரு புதுப்படைப்பாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்க வேண்டும். எஸ்ஏ 40 பிரிவு 31 வசனம் சொல்கிறது, ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல உயர பறப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கழுகு வயதாகிவிட்டது என்றால் அது என்ன செய்யுமாம், ஒரு பானையினுடைய இடுக்கிற்குள் போய் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சிறகுகள் எல்லாம் பீத்து பீத்து போடுவான். அந்த சிறகுகள் எல்லாம் பீத்து போட்ட பிறகு
ஒன்றும் சாப்பிடாமல் நோன்பிருந்து அந்த பானை எடுக்கிற பொருள் அப்படியே அமர்ந்திருக்கும், காத்திருக்கும். அந்த காத்திருக்க காத்திருக்க அது புது வலிமை பெற்று புதிய சிறகுகள் உழைக்க ஒரு இளம் கழுகை போல வானத்தை நோக்கி பறந்து செல்லுவான். ஆக தவக்காலம் என்பதும் இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளை அதிகமாக தியானிப்பதற்கான எனக்காக மறித்து உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த ருச்சியின் செய்தியை கொண்டாடக்கூடிய ஒரு தகுதியான நாட்களாக தான் இந்த தவக்காலம் அமைய வேண்டும். ஆகவே இந்த 40 நாட்கள் சடங்கு என்பது ஒரு சடங்காக மாறிவிடாமல் நம்முடைய திருப்பதியில் ஒவ்வொரு ஆளும் என்ன சொல்கிறோம், விசுவாசத்தில் மறைபொருள் என்று சொல்றவுடனே நம்ம என்ன பதில் சொல்றோம், ஆண்டவரே நீர் வரப்படவும் உமது இறப்பை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பை எடுத்து வைக்கிறோம். ஆக ஒவ்வொரு நாளும் அவருடைய பாடல்களையும் உயிர்ப்பையும் கொண்டாடுகிறோம். இதுதான் தவக்காலம். தவக்காலம் என்பது என்னமோ ஒரு 40 நாட்கள் மட்டும் கொண்டாடுகிற அனுசரிக்கிற ஒரு காரியம் அல்ல. 40 நாட்கள் மட்டும் பலர் உண்ணுவதில்லை, பூ வைப்பதில்லை, அல்லது இந்த உடை உடுத்துவதில்லை என்று இதெல்லாம் வழி அடையாளங்கள், இதெல்லாம் தேவையே இல்லை. இந்த வழி அடையாளங்கள் எல்லாம் விடுத்துவிட்டு உள்ளார்ந்த மனமாற்றத்திற்குள் நாம் வருவோமானால் அதுதான் நம் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு மேலான ஒரு சிறப்பான ஒரு வாழ்வு. ஆக கிறிஸ்தவர் என்பதற்கு அடையாளம் இந்த வழி அடையாளங்கள் அல்ல, மாறாக தொடக்க கால திருச்சபையில் நம்முடைய திருச்சி எப்படி இருந்தது என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மக்கள் ஒன்று கூடினார்கள், இறை வார்த்தை பகிர்ந்து கொண்டார்கள், நல்ல மெய் மனஸ்தாபத்தோடு அப்பத்தை விட்டு இயேசுவின் உடலை உண்மையான நம்பிக்கையோடு உட்கொண்டார்கள். அவ்வளவுதான், தங்களது களத்திற்கு சென்று விட்டார்கள், லட்சிய அருகே சென்றார்கள். 4 பேருக்கு நல்ல செயல் ஆற்றுவதற்கு நல்ல சமாதிகளாக புறப்பட்டார்கள். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருந்தது. எல்லாரும் அவர்களை வித்தியாசமாக கண்டுபிடித்தார்கள். இன்னைக்கு என்ன நடக்கிறது, கோவிலையும் கோபுரத்தையும் கொடிமரத்தையும் கட்டி விழாக்களும் கொண்டாட்டங்களும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இவைகள்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போல மாறி நாம் இயேசு எதிர்பார்க்கிற அந்த நல்ல சமாதியின் செய்யக்கூடிய அந்த பணி வாழ்வை நாம் மறந்துவிட்டோம். ஆக தவக்காலம் என்பது சடங்குகள் எல்லாம் தவிர்த்து சடங்குகள் எல்லாம் ஒழியணும், சம்பிரதாயங்கள் எல்லாம் மாறணும். இயேசு கிறிஸ்து இறைவார்த்தையில் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த புதிய பாட்டு நியமனத்திற்கு நாம் உள்ளே வர வேண்டும். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மாண்புகிற கீதத்தை நாம் அடிக்கடி பாடுகிறோமே, அதில் என்ன சொல்கிறோம், பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவும் பெறுக, புதிய நியம முறைகள் வருகிறது பாடுறோம். அது வார்த்தையோடு சரி. அப்போ பழைய பாட்டில் ஆண்டவர் பழைய நியம முறைகளை முடித்து விட்டார், புதிய நியம முறைகளை தந்திருக்கிறார். அந்த மனமைகளைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். நாம் மீண்டும் பழைய பாட்டு சடங்கு சம்பிரதாயங்களுக்குள் மூழ்கிவிடாமல் புதிய பாட்டு கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டிய வரத்தையும் வல்லமையும் ஆண்டவர் தர வேண்டும் என்று கொண்டாடுவோம். ஆமென்.